ஹாய் ஹலோ யூஸ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கண்டென்ட்டுக்குள்ள போக போறோம். ஓகேவா? சூப்பரான கண்டென்ட்னா என்னடா சூப்பரான கண்டென்ட்ன்னு சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இன்னைக்கு நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போக போறோம். ஓகேவா? என்னடா டெய்லியும் ஹிஸ்ட்ரி ஈவெண்ட் ட்ரூத்துன்னு பேசி கொள்ளுவானே கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிட்டா நம்ம கைங்க. அதாவது டெய்லியும் ஹிஸ்ட்ரி ஈவெண்ட்டுன்னு போனோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஓகேவா? அதனால அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். ஏற்கனவே நான் கரண்ட்டாக அதாவது இப்போதைக்கு நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா, அதாவது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பற்றி, அதாவது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க. ஓகேவா? ஸ்கிப் பண்ண போதும் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கேட்குறவங்களுக்கும் புரியும். சரி, அப்படி என்னடா பேச போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா தலிபான்ஸ். ஓகேவா? தலிபான்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் தெல்ல தெளிவாக டீட்டெயிலாக பேச போகிறேன்னுவா. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க. ஏற்கனவே தலிபான்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மிஸ் பண்ணவங்க கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதாவது இன்றைக்கி என்ன பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆப்கானிஸ்தான் அரசை, அதாவது ஆப்கானிஸ்தான் அரசை சர்வதேச நாடுகள் எல்லாரும் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எங்கன்னா நியூயார்க்கில் நடந்த, அதாவது நியூயார்க் ஐநா சபையில் நடந்த ஒரு ஸ்பீச்சில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏன் சொல்லியிருக்காருங்க பற்றி, அது யாருங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, அதாவது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஒரு 20 ஆண்டுகளா ஆப்கான்ஸுக்கும், அதாவது ஆப்கான்ஸுக்கும் தலிபான்ஸுக்கும் இடையில பயங்கரமான ப்ராப்ளம் போயிட்டு இருந்து போர்லாம் நடந்துச்சு. ஆனா அவங்களால வந்து கைப்பற்ற முடியல. அதாவது அதுக்கு ரீசன் என்னன்னா, அமெரிக்க ராணுவம் வந்து ஆப்கானுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. ஓகேவா? அதனால அவங்களால கைப்பற்ற முடியல. அதாவது அமெரிக்க ராணுவம் வெளியேற தொடங்கிய காலகட்டத்தில் என்னாச்சுன்னா, அந்த டைம்ல கரெக்டா தலிபான்ஸ் வந்து கைப்பற்றிட்டாங்க. ஓகேவா? எப்படின்னா, அதாவது ஆகஸ்ட் 15. ஓகேவா? ஆகஸ்ட் 15 வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆப்கானிஸ்தானை முழுமையாக கைப்பற்றிட்டாங்க. ஓகேவா? அதாவது காபுல் விமான நிலையம்லாம் பயங்கரமாக டேமேஜ் ஆச்சு. அதை பற்றி நான் அந்த வீடியோவில் பேசியிருந்தேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம விசிட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? அதை பற்றி பயங்கரமாக பேசியிருந்தேன், யாரும் நான் பார்த்தீங்கன்னு தெரில. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேவா? அதாவது என்னாச்சுன்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தலிபான்ஸ் வந்து அதாவது ஜனநாயக ரீதியாக இருந்த அரசை நீக்கிட்டாங்க. நீக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அதாவது புதுசாக, அதாவது இடைக்கால அரசை அறிவிச்சிட்டாங்க. ஓகேவா? இடைக்கால அரசை அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து யாருமே, அதாவது எந்த ஒரு, அதாவது சர்வதேச நாடுகள் எதுவுமே ஒரு ஒத்துழைப்பு இல்லை. ஓகேவா? யாருமே அவங்களுக்கு ஒத்துழைக்கல. அதாவது எந்த நாடுமே, அதாவது தலிபான்களின் அரசை வந்து அங்கீகரிக்கல. ஓகேவா? அதே மாதிரி தான் ஐநாவும், ஐநா சபையிலையும் அந்த நாட்டு, அதாவது அந்த அரசோட, அதாவது அதாவது கொள்கைகள்லாம் இருக்கும்ல, அந்த நாட்டு இந்த கொள்கை அவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணதை யாருமே இது பண்ணல, அங்கீகரிக்கல. அதுக்காக என்ன ஆகுதுன்னா, ஒரு பாகிஸ்தான்ல உள்ள பிரதமர், ஓகேவா, நம்ம பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான், உங்களில் யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியாது, இம்ரான்கான் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இம்ரான்கான் தான் இப்போதைக்கு கரண்ட்ல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பிரதமர் தான் இம்ரான்கான். ஓகேவா? அவர் என்ன சொல்ல வராருன்னா, அதாவது ஆப்கானிஸ்தான் அரசை, அதாவது அனைத்து நாடுகளும், எல்லா நாடுகளும் என்ன பண்ணணும்னா அங்கீகரிக்கணும், ஆதரவு பண்ணணும், அந்த மாதிரி கூறுறாரு. ஏன் அவர் எதுக்கு இப்படி கூறுறாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. பல சர்ச்சைகள், அதாவது என்ன ஆகுதுன்னா, தலிபான்கள் வந்து, அதாவது ஆப்கானிஸ்தானை கைப்பற்றினதுக்கு பாகிஸ்தான் ஒரு ரீசனாக இருக்கலாம், இந்த மாதிரி பல இஷ்யூஸ் வந்துச்சு. ஆனால் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதாவது அவங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நிறைய, அதாவது நிறைய, அதாவது இப்போ இந்த ஆன்லைன் தான், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் ரொம்ப அளவுக்கு வைடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டில்ல, பல பல மீம்ஸ் இந்த மாதிரி இப்படி போட்டுட்டே இருந்தாங்க. யாரெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதாவது அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்ல வராருன்னா, அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மனிதாபிமான, அதாவது மனிதாபிமான நெருக்கடியை தடுக்கிறதுக்காக அதாவது அதுக்காகத்தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது மனிதாபிமான நெருக்கடியை தடுக்கிறதுக்காக அனைவரும் ஆதரவு தெரிவிக்கணும், அதாவது அவங்களோட அரசை ஆதரவு பண்ணணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரே மெசேஜ் ஆகுது, சாரி கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி விட்றேன். அதாவது அவர் அதை பற்றி பேசும்போச்சில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது நம்ம இப்போ வந்து ஆப்கானிஸ்தானை புறக்கணித்தோம்னா, அதாவது அவங்கள அப்படியே ஒதுக்கணும்னா, அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும்ல, அதைத்தான் அவர் குறிப்பிட்டு பேசுகிறாரு. ஆனால் அவர் ஏன் அதை குறிப்பிட்டு பேசுகிறாருங்கிறது யாருக்குமே தெரியல. அதாவது ஆப்கானிஸ்தான், அதாவது ஆப்கானிஸ்தானை இப்போவே நம்ம வந்து மக்கள்லாம் ஒதுக்கணும்னா, அவங்க பிறகு, அதாவது மனிதாபிமான ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதாவது இப்போதைக்கு ஒரு 50% பேர் வந்து பொருளாதார ரீதியாகவும், அது மட்டும் இல்லாமல் அவங்க உரிமைகள் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க.
இன்னும் ஒரு ஆண்டுகால கட்டணம் அப்படியே விட்டுட்டோம்னா அதாவது அவங்க ஒரு 90% 90% பேர் பாதிக்கப்படுவாங்க. அதைத்தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. ஓகேவா, அதான் குறிப்பிட்டு சொல்றாரு. ஆனால் இவர் சொல்றது மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஓரளவு கரெக்டாக தான் தோணுது. இருந்தாலும் அது வந்து பல நாட்டு மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க வந்து ஃபுல்லாக அதாவது ஆப்கான்ஸுக்கு அதாவது சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க, அந்த மாதிரி பல சர்ச்சைகள் கிடையாது. ஓகேவா, அது மட்டும் இல்லை அவர் என்னெல்லாம் சொல்ல வர்றாருன்னா, அதாவது இது வந்து ஆப்கான் அதாவது இப்படி நம்ம விட்டுட்டோம்னா ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது அண்டை நாடுகள் ஓகேவா, ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை மட்டும் பாதிக்காது, இன்னும் சில வருடங்களில் எல்லா நாடுகளையும் பாதிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆப்கான் அரசை ஆதரிக்க வேண்டும், அதாவது சர்வதேச சமூகம் ஓகேவா, சர்வதேச சமூகம் ஆப்கான் அரசை ஆதரிக்க வேண்டும், இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு, எதுக்கு சொல்கிறாரு, நான் சொல்லிட்டேன் அவர் இது சொன்ன ரீசன். ஓகேவா, வேற இன்னொன்று சொல்லியிருக்காரு, என்ன சொல்கிறாருங்கிறத கேளுங்க. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தானுக்கு பாராட்டுகளை தவிர நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஓகேவா, அந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்து அதாவது இம்ரான்கான் என்ன சொல்ல வராருன்னா, அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க ஃபஸ்ட் பார்ப்போம். ஓகேவா, யாரெல்லாம்னா அமெரிக்க அரசியல்வாதிகளும் அதாவது அமெரிக்கன் பொலிட்டீஷியன்ஸ் பிளஸ் ஐரோப்பா ஓகேவா யூரோப் பொலிட்டீஷியன்ஸ் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் இம்ரான்கான்க்கு அகெயின்ஸ்டாக நிறைய அதாவது நிறைய குற்றச்சாட்டுகள் ஓகேவா அவரை பொறுத்து நிறைய சர்ச்சைகள் வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய தவறான விஷயங்கள் கூறுறாங்கல்ல, அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மேடையில் நான் ஒரு உண்மையை கூறணும், அதாவது அந்த அந்த ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்கள அந்த டைமில் நான் ஒன்று கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு சொல்லி ஒன்று சொல்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் ட்வின் டவர் அட்டாக் ஓகேவா, ட்வின் டவர் அட்டாக் அதாவது எப்படி சொல்கிறேன்னா இரட்டை கோபுர தாக்குதல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த தாக்குதலின் போது அந்த தாக்குதலுக்கு பிறகு ஓகேவா அமெரிக்க பயங்கரவாத போரில் இவங்க பங்கேற்கிறாங்க ஓகேவா பாகிஸ்தான். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஆப்கானிஸ்தானை விட பாகிஸ்தான் வீரர்கள் தான் நிறைய பேர் இறந்துருக்காங்க ஓகேவா, ஆப்கானிஸ்தானோட பாகிஸ்தானில் உள்ளவங்க நிறைய பேர் இருந்துருக்காங்க, 80,000 பேர் மேலே இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், பாதிக்கப்பட்டிருக்காங்க ஓகேவா, 80,000 மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவர் என்ன சொல்ல வராருன்னா, நீங்கள் வந்து அதாவது அவங்க பாகிஸ்தானை திட்டுறாங்கல்ல, பாகிஸ்தான் அதாவது அவங்க நிறைய குறை சொல்கிறாங்களா, இதுக்கு காரணமே தலிபான்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானை கேப்சர் பண்ணுறதுக்கு காரணமே பாகிஸ்தான் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் வந்து குற்றம் சாட்டக்கூடாது, எங்களை வந்து பெருமைப்படுத்தி பேசணும், பெருமைக்கு பதிலாக குற்றம் சாட்டுறீங்க, இந்த மாதிரி அவர் பேசி தாறுமாறாக பேசியிருக்காரு ஓகேவா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கல, இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஹிஸ்ட்ரிக்கல் ஈவெண்ட்ஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் போட்டுச்சுக்கலாம்ப்பா, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய். அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஓகேவா, நான் இப்போ ஒரு பிகினர் யூடியூபர் தான், நீங்கள் வந்து எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும், கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச ஒரு ஷேர் அப்படிங்கிற ஒரு உதவியை மட்டும் நீங்கள் பண்ணலாம், ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்கள் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்.